அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:4. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1வது நூற்றாண்டின் பிற்பகுதியில் எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருந்த சவுல் எனப்பட்டவன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு அவர்களை மிக கொடூரமாக நடத்தி வந்தான். அவன் தமஸ்குவுக்கு பயணப்பட்டான். அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வர பிரதான ஆசாரியனிடம் கடிதங்களை பெற்றுக்கொண்டு பயணத்தை தொடர்ந்தான். தமஸ்குவிற்கும் செல்லும் வழியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலை சந்தித்தார். அந்த சம்பவத்தை அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலும் 22வது அதிகாரத்திலும் விவரிக்கப்பட்டுள்ளது. தமஸ்குவை நெருங்குகையில் திடீரென்று மத்தியான வேளையில் வானத்திலிருந்து ஒரு பேரொளி உண்டாகி அவர்களை சுற்றி பிரகாசித்தது. சவுல் தரையிலே விழுந்தான். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். சவுல் எந்த கேள்வியும் எழுப்பாமல், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று முற்றுமாய் சரணடைந்தான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த பேரொளியால் அவன் பார்வை இழந்தான். எனினும் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை அவன் விளங்கி கொண்டான். அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான். அவனுக்கு சொன்னபடியே தமஸ்கு பட்டணத்திற்குள் சென்றான். வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனும் யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்ற அனனியா சவுலை சந்தித்தான். சகோதரனாகிய சவுலே, பார்வை அடையவாயாக என்றான். அந்நேரமே அவன் பார்வை அடைந்தான். அனனியா சவுலுக்கு தேவ ஆலோசனைகளை கூறினான். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். சவுல் கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டது மாத்திரமல்ல, அவன் வல்லமையான ஊழியக்காரனாய் மாறினான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் அநேக சவுலை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய குடும்பங்களிலே அப்படிப்பட்ட சவுல்களையும் நாம் பார்க்கிறோம். என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, எனக்கு விரோதமாக அவர் செயல்படுகிறார், என்னால் ஜெபிக்க முடியவில்லை, எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார், என் பிள்ளைகள் நிற்கிறாங்க, என் பிள்ளைகள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, என் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் இந்த இயேசுவை அறியவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்படுகிற பொழுது உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதுதான் வாக்குத்தத்தமாகவே தேவன் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இதை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள். சவுலை சந்தித்தது போல, சவுலை பவுலாய் மாற்றினது போல, கல்லான இருதயம் கொண்ட உங்கள் கணவரை தேவன் மாற்றுவேன் என்கிறார். உங்கள் பிள்ளையுடைய இருதயத்தை மாற்றுவேன் என்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் பொருத்துவேன் என்று இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பேசுகிறார். இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தில் இப்படிப்பட்டதான கவலைகளும் வருத்தங்களும் உண்டு. ஆனால் தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். பிரியமானவர்களே, தைரியமாயிருங்கள், உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்களில் மாற்றம் உண்டாகும், உங்கள் குடும்பம் மீட்கப்படும், உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு இருப்பார்கள், தேவனை அறிந்திருப்பார்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களையே தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் கணவரையோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைகளையோ நிச்சயமாகவே தேவன் தெரிந்து கொள்ளுவார், தம்மை வெளிப்படுத்துவார். எப்படி பவுலுக்கு வெளிப்பட்டாரோ, முகமுகமாய் சந்தித்தாரோ, அந்த நிமிஷமே அவர் கடவுள் என்று அறிந்து கொண்டான், இவர்தான் தேவன் என்று அறிந்து கொண்டான். அந்த நிமிஷமே அவன் மனம் மாறினான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று அப்படியே மாறிவிட்டான். பாருங்கள் பிரியமானவர்களே, எவ்வளவு கொடூரமான ஒரு இருதயம் கொண்ட மனிதன், வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் தேவன் சந்தித்த பொழுது, இந்த இயேசு கிறிஸ்து அவனை முகமுகமாய் சந்தித்தபடினாலே இமை பொழுதிலே அப்படியே அவன் மறுரூபமாக்கப்பட்டான். ஆபிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்திலும் இப்படிப்பட்ட மறுரூபம் உண்டாகும்.
நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளில் இதை கேட்கிற உங்கள் குடும்பங்களில் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்க செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அமராஜா கிருபை இறக்கமுள்ள தேவமே, பவுலை சந்தித்தது போல, சவுலை பவுலாக மாற்றியது போல, இந்த நாளிலும் இயேசுவே, கலான இருதயம் கொண்ட உம்மை அறியாது இருக்கிற பிள்ளைகளை நான் மாற்றுவேன் என்று நீர் வாக்கு பண்ணுகிறீர் சுவாமி. வேதனையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் உம்மை முழு மனதோடு ஆராதிக்க முடியாமலும் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வீடுகளில் ஒருவேளை தங்கள் கணவரோ பிள்ளைகளோ மனைவியோ இயேசுவை உம்மை அறியாது இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த நாளில் அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும், உம்மை முகமுகமாய் சந்திக்கட்டும் அப்பா. உம்முடைய தொடுதல் இந்த பிள்ளைகள் மேலே உண்டாகட்டும் அப்பா. எஸ்டர்டே ஆமா ராஜா, ஒருவரும் கெட்டுப்போவது உமக்கு சித்தமே அல்லப்பா. ஆமா ராஜா, எல்லோரும் மீட்க வேண்டும் என்றுதான் நீர் ஒவ்வொருவரையாய் தொடுகிறீர் சுவாமி. இந்த நாளில் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுங்க ஆமா ராஜா. மனிதர்கள் சொல்லுகிறபடி எத்தனையோ மனைவிமார்கள் சொல்வதுண்டு, என் கணவரிடத்தில் எவ்வளவு சொன்னாலும் அவர் குடிக்கு அடிமையாக இருக்கிறார், தேவையில்லாத இச்சைகளிலே அவர் சிக்கியிருக்கிறார். அவரை இயேசு சந்திக்க வேண்டுமே. நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகள் இன்னும் தேவனை அறியாதிருக்கிறார்கள், உலக பாவங்களிலே அவர் சிக்கியிருக்கிறார்கள் என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த காலை வேளையிலே நீர் பேசினீரப்பா. நிச்சயமாகவே அவர்களை நீர் சந்திப்பீர், உம்முடைய வெளிச்சத்தை அவர்கள் முகங்களிலே பிரகாசிக்க செய்வீர். இந்த உலகத்தில் சிக்கியிருக்கிற உலக இச்சைகளிலும் உலக பாவத்திலும் சிக்கியிருக்கிற வெளிவர முடியாதபடி அந்த இருளில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் கண்கள் உள்ள செதில்கள் கீழே விழட்டும். மாயமான இந்த வாழ்க்கை இயேசுவே ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு என்பதையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தட்டும் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, கண்ணீரோடு நிற்கிற சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு நிற்கிற சகோதரருக்காக நான் ஜெபிக்கிறேன். தன்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படவே வேண்டுமே என்று சொல்லி இயேசப்பா இயக்கத்தோடு நிற்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே உன்னுடைய அளவற்ற அந்த கிருபை இறங்கட்டும், உன்னுடைய மகிமை பிள்ளைகள் மேலே இறங்கட்டும், கணவர் மேலே இறங்கட்டும், மனைவி மேலே இறங்கட்டும் அப்பா, குடும்பங்களின் மேலே இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் நீ இந்த நாளிலே தொடுவீராக சுவாமி. ஆமாராஜ மறுரூபமாக்குங்கப்பா. இயேசுவே கண்ணீரோடு ரட்சிப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே தொடுவீராக. இருதயங்களிலே மாற்றங்கள் உண்டாகட்டும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அமராஜா, உலக இச்சையில் அடிமையாக இருக்கிற வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். அமராஜா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எஸ்டர்டே அதை திறக்கும்படியாதான் இந்த பூமிக்கு வந்தீங்கப்பா. உடைய வெளிச்சத்தினாலே நீர் அதை தவிடுபடியாக்குறீர், இந்த தடைகள் எல்லாம் மாறட்டும். உம்மை முகமுகமாய் சந்திக்கத்தக்கதான கிருபை இந்த நாளிலே உண்டாகட்டும் அப்பா. இரக்கமுள்ள தெய்வமே, நன்மை செய்கிறவரே, நல்ல ஆலோசனை கொடுக்கிறவரே, நல்ல தகப்பனே, இப்பொழுதும் அப்பா யாரெல்லாம் கண்ணீரோடு நிற்கிறார்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வியாதியோடு நிற்பவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வியாதிகள் மறைந்து போகட்டும், நோய்கள் மறைந்து போகட்டும். கிருபையுள்ள தெய்வமே, கடன் பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா, பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும். மீதம் எடுக்கத்தக்கதாக உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே இந்த காலை வேளையில் உண்டாகட்டும் அப்பா. தேவன் என் ஜபத்திற்கு பதில் அளிப்பார், நான் நிச்சயமாக சந்தோஷத்தை அனுபவிப்பேன், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், என் குடும்பம் மீட்கப்படும் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடும் இந்த காலை வேளையில் அப்பா கண்ணீரோடு நிற்கிறார்களோ அப்பா, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கி நீர் மாற்றித்தாங்கடி, இந்த சூழ்நிலையை மாற்றித்தாங்கப்பா. உயர்வுகள் உண்டாகட்டும், மேன்மைகள் உண்டாகட்டும். உங்களுடைய ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த கரம் எப்பொழுதே பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. பிசாசின் சகல கிரியைகளை முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே. ஆமாராஜா, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட முடியாதபடி, இயேசுவை அறிய முடியாதபடி, மனக்கண்களை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் அவைகள் கிரியைகளை கட்டுகிறேன் அப்பா. ஏஸ்டாடே
யாஸ்டடி, அந்த துஷ்ட மிருகங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்துகிறேன். கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா, உமை அறியட்டும் சுவாமி. இருள் நீங்கட்டும், இப்பொழுது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இதை கேட்கிற பிள்ளையுடைய வீடுகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். மீட்கப்படாத பிள்ளைகள் மீட்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. துறைத்தனங்களும் அதிகாரங்களும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தீரப்பா. ஆமராஜா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க நீரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அந்த பூமிக்கு வந்தீர். ஆமராஜா, உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாக எண்ணுகிறவர் அல்லப்பா. ஆமராஜா, இயேசுவே அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர், சமாதானத்தை அளிக்கிறவர். இந்த கால வேளையினுடைய சமாதானம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் இறங்கட்டும். ஒவ்வொருடைய இருதயத்திலும் அந்த சமாதானம் இறங்கட்டும். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நீர் கொடுக்கிறீரப்பா. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். ஆமராஜா, எழுத்து மூலமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு இந்த நாளிலே உண்டாகட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆமராஜா, உங்களுடைய பிள்ளைகளின் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்றைக்கும். ஆமராஜா, எஸ்டடி நித்திய மகிழ்ச்சி. இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இந்த காலை வேளையிலும் நான் பேசுகிறேன், நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு மேலும் அது தங்குவதாகப்பா. ஆமராஜா, நெருக்கங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், கண்ணீர் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமராஜா விடுதலை உண்டாகட்டும் அப்பா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த காலை வேளையை நீர் ஆசீர்வதிங்க. நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை அற்புதமாய் வழி நடத்துங்கப்பா. ஆமராஜா, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் எந்த ஒரு நெருக்கத்தில் விழுந்து விடாதபடிக்கு, எந்த ஒரு தீமையான காரியங்களிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆமராஜா, வேலை செய்கிற இடங்களில் உயர்வுகளும் மேன்மைகளும் உண்டாகத்தக்கதாக உடைய பிரசன்னம் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டுமாப்பா. ஆமராஜா, உடைய வார்த்தை இயேசுவே அது கிரியை செய்யட்டும். நீர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர், வார்த்தையினால் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இப்பொழுதும் இதை சிருஷ்டிக்கும் வார்த்தையை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், உயரட்டும், மேன்மையடையட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் செவிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.